அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம ஓரைகளோட ரகசியம் என்ன அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எந்த ஓரையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. இந்த ஓரைகளோட காலத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கேலண்டர் இருக்குது இல்லையா, அதோட பின்பகுதி நீங்கள் எடுத்தீங்கனாலே இந்த அரசினர் விடுமுறை, அதுக்கப்புறம் ராகு காலம், குளிகை, யமகண்டம், அப்புறம் முக்கிய விசேஷ தினங்கள், வாஸ்து செய்கிற தினங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும், என்னென்ன பண்டிகைகள்லாம் வருதுன்னு எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக ஓரைகளின் காலம் அப்படின்னு இருக்கும். ஒரு ஓரையோட காலம் வந்து ஒரு மணி நேரம். பொதுவாகவே இந்த ஓரை எப்படி கணக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயம் ஆகுது இல்லையா, அந்த நேரத்திலேருந்து ஃபஸ்ட்டு வர ஒரு மணி நேரம் அந்த நாளுக்கு ஓரையாக கருதப்படுது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முதல்ல சூரியன் ஓரையிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து டைம் டேபிள் மாதிரி அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7 சூரிய ஹோரைனா, திரும்ப மதியம் 1-2 சூரிய ஹோரை, திரும்ப நைட்டு 8-9 சூரிய ஹோரை, அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஞாயிறு என்பது சூரிய பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள். அதே மாதிரி திங்கக்கிழமை சந்திரன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய், புதன்கிழமை புதன், வியாழன் வந்து குரு, வெள்ளி வந்து சுக்கிரன், சனி வந்து சனி. அதை மாதிரி தான் இந்த ஓரைகள் வந்து கணக்கிடப்படுது. எனவே அந்த ஓரையில் நம்ம செய்கிற செயல்கள் வந்து சில நேரம் நமக்கு அனுகூலமான பலன்களை தரும், சில நேரம் வந்து நமக்கு ஆபத்தான பலன்களையும் தரும். இப்படி ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லா இந்த ஸ்டார் அப்படின்னா சுப ஓரைகள்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஓரைகள்லேயே சுப ஓரைகள் இருக்குது, அசுப ஓரைகள் இருக்குது. 9 நவக்கிரகங்களில் ராகு கேதுக்கு மட்டும் ஓரைகள் என்பது கிடையாது, மற்றதுக்கெல்லாம் வந்து ஓரை இருக்குது. அந்த கிரகத்துக்கு மற்ற கிரகத்துக்கெல்லாம் ஓரைகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு ராகு கேதுக்கு தனி சுத்து வட்டார பாதை கிடையாது அப்படிங்கிறதால அது ரெண்டுத்துக்கும் கிடையாது. இதிலே வந்து நம்ம இந்தந்த ஓரையில் இந்தந்த விஷயம் செஞ்சால் அதில் வந்து நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி தான் வரும். ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த ராகு காலம், யமகண்டம், ஓரை இதெல்லாம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நாளாக நம்ம இதெல்லாம் வந்து சுத்தமாக பார்க்குறதே கிடையாது. அதனாலே நம்ம நிறைய பிரச்சனைகளிலையும் மாட்டிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓரையில் போய் நீங்கள் வாங்கின கடனில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கடன் வாங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது கடன்லாம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ஓரைகளில் வந்து கணவன் மனைவி சண்டை, ஒரு சின்ன சண்டை போட ஆரம்பித்தோன்னா அந்த ஓரையில் சண்டை போட்டதன் விளைவாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே, மன வாழ்க்கையே முறிந்து விடும் அளவுக்கு கூட அது போய் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓரையில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூரிய ஹோரையோட பலன்கள். சூரிய ஹோரையில் என்ன காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சூரிய ஹோரையில் நம்ம உயில் எழுதலாம், வீடு வாகனம் பதிவு செய்யலாம், அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வதற்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களை முயற்சிப்பதற்கும் இந்த ஓரை ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சாதகமான செயல்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலதிகாரிகளை போய் சந்திக்கக்கூடிய ஒரு ஓரையாகவும் இது கருதப்படுது. ஆனால் புதிதாக எந்த ஒப்பந்தங்களையோ அல்லது அலுவல்களையோ செய்வது நல்லது கிடையாது. புதுசாக போய் ஆரம்பிக்கிறதுனா இந்த ஓரையில் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற வேலை நிமித்தமாக நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை போய் பார்த்து பேசுறது, ப்ரொமோஷன் விஷயமா இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் விஷயமா போய் பார்த்து பேசுறதெல்லாம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் இந்த சூரிய ஹோரை நேரத்தில் வீடு குடி போகக்கூடாது. அதையும் வந்து நீங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திரஹோரை. இந்த சந்திரஹோரையில் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வளர்ப்பிறை நாட்களில் வரக்கூடிய சந்திரஹோரையும் நல்ல ஹோரை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திரஹோரையில் கல்யாணம், வளைகாப்பு, பெண் பார்ப்பது, குழந்தைக்கு மொட்டை எடுத்து காது குத்துவது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, பதவி ஏற்பது, அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, அதை மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம். அதே போல் பெண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கும் இது வந்து நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் சம்பந்தமாகவோ அல்லது புனித யாத்திரையை மேற்கொள்வதற்கோ இந்த சந்திர ஹோரை வந்து மிக மிக நல்லது. எனவே இந்த ஹோரையில் நீங்கள் மேற்சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். ஆனால் அந்த சந்திரஹோரை வளர்ப்பிறையில் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம் வாங்குவது, விற்பது, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடுறது, அந்த பங்காளி பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கிறது, சொத்து பிரிக்கிறது, உயில் எழுதுறது, அப்புறம் இரத்த தானம், உறுப்பு தானம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த செவ்வாய் ஓரையில்
செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயுத பிரயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மிலிட்ரியில் வந்து அதை மாதிரியான விஷயங்களை நம்ம செவ்வாய் ஓரையில் செய்யலாம். செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது பொதுவாகவே அழிவுக்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரத்தை பிரயோகம் செஞ்சு ஒன்றுத்தை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா அது செவ்வாய் கிரகத்தோட வேலை தான். எந்த வித நல்ல காரியங்களுக்கும் இந்த செவ்வாய் ஓரை நல்லது கிடையாது. ஆனால் இந்த தெய்வீக தொடர்பான விஷயங்களையும் சண்டை சச்சரவுக்கான விஷயங்களை பற்றி நம்ம இந்த இதில் பேசலாம். இந்த ஓரையை பொதுவாக ஜென்ரலாக இதை தவிர்த்துடுறது நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஓரை நேரத்தில் வந்து பொருள்கள் காணாமல் போச்சுன்னா அதை வந்து நம்ம தெற்கு திசையில் தேடனா அது உடனே கிடைச்சிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதன் ஹோரை. புதன் ஹோரையில் எல்லாமே சுப ஹோரையை தான் இருக்கும். இந்த ஹோரையில் கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு, அதை பற்றி ஆலோசனை நடத்துவதற்கு ஏற்ற நேரம். சுப காரியங்களும் செய்யலாம், நேர்மறையான விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சரியான நேரம். பயணங்கள் மேற்கொள்ளவும் இந்த ஓரையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஓரையில் ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா அதை வந்து நம்ம எந்த சிரமமும் இல்லாமலே அது வெகு சீக்கிரமாக நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குரு ஹோரை. மிக மிக சுப ஹோரை இது. அனைத்து சுப காரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம் இது அப்படின்னு பார்த்தா இந்த குரு ஹோரை தான். வியாபாரம் செய்யறதுக்கு, விவசாயம் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் ஆடை ஆபரணங்கள் வாங்கறதுக்கு, வீடு மனை வாங்கறதுக்கு, விற்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப ஏத்த ஹோரை இது. எதுவும் வந்து சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியமாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கப்பல் பயணம் செய்வதற்கு இந்த ஓரை வந்து நல்ல டைம் கிடையாது. இந்த நேரத்தில் காணாமல் ஏதாவது பொருள்கள் உங்களுக்கு காணாமல் போயிடுச்சுன்னா அது வந்து உடனே கிடைச்சிடும். இப்போ வந்து நீங்கள் மாங்கல்யம் வாங்க போறீங்க, இல்லை முக்கியமான நகை முதல் முதலாக ஒருத்தவங்களுக்கு வாங்க போறீங்கன்னா அதை வந்து நீங்கள் குரு ஹோரையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம பார்க்க போகிறது சுக்கரஹோரை. இந்த சுக்கரஹோரையும் ஒரு சுப ஹோரையில் தான் வரும். சகல சுப காரியங்களுக்கும் இந்த வந்து இந்த ஓரை ஏற்ற ஓரை. வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை ஆபரணம் அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஓரை இந்த ஓரை. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களிலும் நமக்கு நன்மையையே ஏற்படுத்தி தருமா. விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்வதற்கும் இந்த ஓரை ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது சனி ஓரை. இந்த சனி ஓரை ஒரு சில காரியங்களுக்கு நன்றான பலனை தரும். அதாவது கடன் அடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஓரை என்னன்னு பார்த்தோம்னா அது சனி ஓரை தான். உதாரணமாக சனி ஓரையில் போயிட்டு ஒருத்தர் தனது கடனை அடைச்சா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிட நூல்கள்லாம் கூறுது. அதே மாதிரி பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, பூர்வ ஜென்ம பாவம் தீர்ப்பதற்காக வந்து பாத யாத்திரை நடைப்பயணம் துவங்குவது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அதே மாதிரியான வேலைகள்லாம் இந்த சனி ஓரையில் தொடங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது வாக்குவாதம் வந்துச்சுன்னா அது சனி ஓரையோ செவ்வாய் ஓரையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சின்ன பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிளவையே ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக எந்தெந்த கிழமைகளில் வரக்கூடிய எந்தெந்த ஓரைகள் வந்து நமக்கு வெற்றி தரக்கூடிய ஓரைகளா அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், குரு, புதன் மற்றும் சந்திர ஹோரை நமக்கு வெற்றி தரக்கூடிய ஓரைகள் அமையும். திங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன், குரு மற்றும் சூரிய ஓரைகள். செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு, சந்திரன், சுக்கிரன் மற்றும் சூரியன். புதன்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் ஓரை, சுக்கர ஓரை, சூரிய ஓரை. இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி கேலண்டர் ஷீட் இருக்குது இல்லையா, அதில் வந்து பின்பக்கம் இந்த ஓரைக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்தாலே எந்தெந்த ஓரை என்னென்ன நேரத்தில் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வியாழக்கிழமை குரு ஓரை, சந்திர ஹோரை, அதுக்கப்புறம் சூரிய ஹோரை உங்களுக்கு வெற்றியை தரும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை, புதன் ஹோரை உங்களுக்கு வெற்றியை தரும். சனிக்கிழமை குரு, சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை நீங்க செய்கின்ற வேலைகளில் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த பதிவுல சில பயனுள்ள விஷயங்களை, ஓரையை பத்தி சில பயனுள்ள விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.